Rajayogam. Voom Tatpurushaya Padmage, Bhagaradundaya Dhimage, Tanno Tandi Prashrodaya. Voom Adityayasha, Shomaya, Mangalaya, Budayasha, Guru Chukara, Saniya Yacha, Ragava, Gedava, Namaga. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம். 9-2-2020 விகாரி வருடம் தை மாதம் 26 தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி பிற்பகல் 1:46 பின்பு பிரதமை நட்சத்திரம் ஆயில்யம் இரவு 8:52 பின்பு மகம் நல்ல நேரம் காலை 7:30 8 :30 வரை மாலை 3:30 4:30 வரை ராகு காலம் மாலை 4:30 6 வரை யமகண்டம் மதியம் 12 1:30 வரை குளிகை காலம் மதியம் 3 4:30 வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்தராடம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9 விதி எண் 6 பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தீராத நோய் தொல்லையிலிருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். தொழில் ரீதியாக இது நாள் வரையில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். போட்டி பொறாமைகள் மறையக்கூடிய இன்றைய நாளில் அடுத்து நடக்க வேண்டிய விஷயங்களுக்கு அடி எடுத்து வைப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேஷன். அதிஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் பொன்னிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் கே ஏ. ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு பகவானும் ஜீவனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி புதன் பகவானும் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் ஏற்றங்களும் எதிர்பாராத மாற்றங்களும் அமையும். சாதாரண சிறு தொழிலில் உள்ளவர்களுக்கு குறுந்தொழில் அல்லது பெருந்தொழில் அமையும். ஏற்கனவே பெரிய தொழில் வாய்ப்பில் உள்ளவர்களுக்கு ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் உருவாகும். புதிய நட்புகள் அறிமுகமாகும். பயணங்களால் பண வரவு கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் என்னால் முடியும் எதுவும் முடியும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரமட ரங்கநாதர். அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் பால்வன்மை. அதிஷ்ட எழுத்துக்கள் இஜட் பி. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். கலை பரதம் நாட்டியம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யமும் புது திருப்பங்களும் ஏற்படும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய இன்றைய நாளில் நெருங்கிய உறவுகளை நேசித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாயுலிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் கே டபிள்யூ. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தடைப்பட்ட திருமண வாய்ப்புகள் நடந்தேறும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகுது. அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் விரும்பிய நட்புகளில் விவேகம் காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள பத்ரகாளி. அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் செந்நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் பி ஏ. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாக கூடிய ஏற்றமான சூழ்நிலைகள் அமையும். புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதற்கான சூழ்நிலைகளும் நிச்சயமாக உருவாகும். விடுமுறை நாட்களாகவே இருந்தால் கூட விவேகமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் இடைவெளி இல்லாத உறவுகள் தொடராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரியூர் எல்லை அம்மன். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஜே. கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தடைப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் தடையில்லாமல் அமையும். கடந்த காலங்களில் இருந்த வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தேவையில்லாத தடைகள் விலகி நல்ல பயணங்கள் மூலமாக பண வரவுகளும் அதிகரிக்கும். கலையுலகை சார்ந்தவர்களுக்கு திடீர் பிரபல்யம் உருவாகும். பண வரவில் லாபமும் உடல் நலத்தில் சேமமும் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் ரசிப்பு தன்மையோடும் சகிப்பு தன்மையை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாமன கணபதி. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் பி. துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால கல்வி மற்றும் கலை சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீதி மற்றும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் நட்டமில்லாத நன்மையும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய இன்றைய நாளில் அதிகாரத்தையும் ஆணவத்தையும் அளவோடு பயன்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருவூர் மங்கம்மா. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான நிகழ்வுகள் மிகுதியாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மனைவி என்ற துணைவியை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளியம்மை. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஜே. தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஊக்கத்தோடு செயல்பட்டு உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசியிலேயே குருமங்கள யோகமும் செவ்வாமங்கள யோகமும் இருக்கிறதுனால சுபகாரியங்கள், அதாவது தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமாகி நீண்ட வருடங்களாக புத்திரப்பேறு இல்லாத பாக்கியவதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்திரப்பேறு உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் உறவு சிறகுகளையும் உதவாத சொந்தங்களையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூளக்கல் மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ டி. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய வாய்ப்புகளால் பெரிய சிறப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சகல விதமான துறைகளிலும் சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். குடும்பத்தில் பெரியவங்களை மதிக்காமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட பெற்றவங்களை மற்றவங்ககிட்ட பெருமையாக பேசக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பதமான வார்த்தைகளை இதமாக பயன்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சலந்தியம்மன். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கியூ. கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி ஆகிய சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் கனவாக இருந்தாலும் நனவாக இருந்தாலும் கால நேரத்தை உணர் தொடர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொடலமாட சுவாமி. அதிஷ்டயன் 3. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிஷ்ட எழுத்துக்கள் YQ. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசியில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகி சந்தோஷங்களும் சமாதானங்களும் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பொருத்தமாக பொய் பேசுகிறவங்களை திருத்த முடியாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவ அஸ்தலிங்கம். அதிஷ்டயன் 9. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் BZ. இன்றைய ஆன்மீக தகவலில் மேஷ ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சுருக்கமாக பார்க்கும் பொழுது, பொதுவாகவே மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்காருங்க. ஆனால் மேஷ ராசிக்கு செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் பொதுவாகவே முருகப்பெருமானுடைய வழிபாடு மேஷ ராசிக்கு எப்பொழுதுமே ஏற்றம் கொடுக்கக்கூடியதாக, அதாவது ஏமாற்றமில்லாத ஏற்றங்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாடாக இருந்துகிட்டு இருக்குது. அதாவது எந்த கஷ்டமாக இருந்தாலும் கந்த பெருமானை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அதே சமயத்தில் இந்த முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு மேலே உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் கஷ்டமோ அல்லது தேவையில்லாத தொந்தரவுகளோ அல்லது தேவையில்லாத எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காத ஒரு அதிகபட்ச தடைகளோ ஏற்பட்டதுன்னு வைங்களே, வைத்தீஸ்வர முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வர முருகப்பெருமானுடைய கோயிலில் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும். முடிந்தளவுக்கு வைத்தீஸ்வர முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கக்கூடிய அன்றைய நாளில் கண்டிப்பாக உங்களுடைய உடம்பில் நெருப்பு நிறத்தில், அதாவது பழுப்பு நிற ஆடைகளை உபயோகப்படுத்துறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். வஸ்திரம் அணிகிறது பழுப்பு அல்லது காவி நிற வஸ்திரங்களை அணிஞ்சிக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த வைத்தீஸ்வர முருகப்பெருமானுடைய கோயிலில் உங்களுடைய வழிபாடு மற்றும் வேண்டுதல் அல்லது பிரார்த்தனைகளை வச்சுக்கிட்டு வெளியில் வரும்பொழுது அங்கே இருக்கிற பசுமாட்டுக்கு ஏதாவது, அதாவது கோவிற்கு அந்த பசுவிற்கு ஏதாவது ஒரு ஆகாரம் வாழைப்பழமோ அல்லது அகத்திக்கீரையோ வாங்கி தருவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். வைத்தீஸ்வர முருகப்பெருமான் கோயிலில் நின்று சூரிய நமஸ்காரம் செய்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியங்களை வரப்பிரசாதமாக பெறக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாகவே உருவாகும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவரும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.